Hello, Venkat. Hi. Welcome to Semma Scene by Cinema Express. Thank you. Mankatha, Ajit's 50th film, which is not just a milestone film, it was also a huge hit. And film, there were a lot of amazing scenes, and one of the favorite for fans were on the interval block scene, the chess scene. Yeah. So, on the scene, the scripting process, was that scene included? இல்லை அந்த சீனில் தான் வந்து இப்போ அந்த செஸ் சீன் அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கர ஐகானிக் சீன் ஆயிடுச்சு. அப்படி அப்படி ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட் ஆனால் வந்து அந்த சீனில் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து வி வாண்டட் டு டெல் தி ஆடியன்ஸ் இந்த கேரக்டர் பற்றின ஒரு ஒரு இன்னொரு முகம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் பேங்காக இருக்கும், இன்ட்ரோல் பிளாக் வா இப்படி யோசிக்கிறாரே அப்படின்னு சொல்லி காட்டணும் அப்படின்னு சொல்லி பண்ண சீன் அது. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்ட்லேயே எழுதின ஒரு ஸ்கிரிப்டில் முதலே வந்து எழுதின ஒரு சீன் தான் அது. அதுதான் அது ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் ஷூட் பண்ண அது படம் ஆரம்பித்து ஒரு 10 days வந்து நம்ம அவரோட வீடு போர்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அது வந்து செட்டு. ஓகே. அந்த வீடு வந்து ஓஎம்ஆரில் வந்து ஒரு கட்டிகிட்டு இருக்கிற பில்டிங்கில் வந்து ஒரு ஃப்ளோரில் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து அவருடைய அப்பார்ட்மெண்ட் செட்டு போட்டோம். ஸோ அது வந்து ஓஎம்ஆருங்கிறதுனால வந்து அது கொஞ்சம் பாம்பே லுக் இருக்கும், பால்கனியில் நிற்கும் போது கொஞ்சம் டால் பில்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே போட்டோம். ஸோ அது ஃபஸ்ட்டு 10 days வந்து அந்த சீன் வந்துருச்சு. ஓகே. ஸோ அந்த சீன் எடுத்தப்புறம் தான் வந்து அவருக்கே ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துச்சு ஸ்கிரிப்டில். அது வந்து சூப்பர், இட்ஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிற மாதிரி அவருக்கே ரொம்ப இட்ஸ் வெரி ஹாப்பி. ஸோ இட்ஸ் ஐ திங்க் அதுதான் அதுதான் மேட்ரு. அந்த 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 சீனில் வந்து வி வாண்ட் டு டெல் தி ஆடியன்ஸ் தட் இஸ் காட் அ நெகட்டிவ் ஷேட் இன் அப்படிங்கிறது. ஆக்சுவலி படத்தில் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருப்போம். அது ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போதே வந்து யூ வில் கெட் அப் வித் லக்ஷ்மி ராய் ஃப்ரம் பெட்லேருந்து பர் பத் இஸ் காட் அன் அதர் கேர்ள் ஃப்ரெண்ட் கமிங் இன் அப்படின்ற போதே வந்து இஸ் நாட் சோஷியலி கரெக்ட் கை அப்படிங்கிறது வந்து அங்கங்கே சொல்லியிருப்போம். பட் ஆனால் வந்து மக்கள் அதை அப்படி பார்த்தாங்களா இல்லையாங்கிறது வந்து இப்போ நான் சொன்னதாக தெரியும். அவர் பிளான் பண்ணுற மாதிரியும் ஆக்சுவலாக படம் இட் வில் நாட் ஹேப்பன் லைக் தட். So, was it just to establish yes, what yes, absolutely. அது வந்து என்னன்னா வந்து பேசிக்காக வந்து அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, அதாவது வந்து வாட் ஈஸ் பிளானிங் அப்படிங்கிறது தான் வந்து அந்த அந்த ஃபுல் சீக்வன்ஸுடைய இதாக இருக்கும். அந்த அந்த சீக்வன்ஸோட ஐடியாவே வந்து இப்போ ஒரு ஒரு பெருசாக வந்து ஒரு ஒரு ஹைஸ்ட் ஒன்று பண்ணிட்டாங்க, காசு எடுத்து வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த காசை வந்து என்ன பண்ண போகிறாரு இவர், வாட் இஸ் ஈ வாட்ஸ் இஸ் பிளான் அப்படிங்கிறது தான் வந்து அந்த அந்த இதில் வந்து காட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் ஆனால் வந்து செகண்ட் ஹாஃபை நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்காக வந்து வென் அ ஹீரோஸ் பிளான் கோஸ் ராங் வாட் இஸ் ஈ கோன் டு டூ இஸ் வாட் பீப்புள் வில் நாட் இது இது சொல்லிட மாட்டாங்க. இது எப்படி நடக்க போகிறோம், இப்படி நடக்க போகுதுன்றத சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவரோட ஐடியா ஒன்றத்தை வந்து முன்கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் அந்த ஐடியாவை பிரேக் பண்ணோம். அண்ட் தலைக்குன்னு ஒரு ஆக்டிங் ப்ரோவஸ் இருக்குது. ஸோ அந்த பேங்க் அதை பேங்க் பண்ணுறதுக்காக வந்து சீன் சொல்லலாமா? இல்லை அவர்கிட்ட நிறைய வாங்கணும்னு சொல்லி ஆசை எனக்கு, நிறைய இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்தது. அதனால தான் வந்து அந்த ஒரு 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 அந்த இன்டர்வல் முடிஞ்சு வென் ஹீ லூசஸ் தட் மணி, அவர் பிளான் பண்ணது தப்பாயிடுச்சு, நம்ம எதிர்பார்க்காத ரெண்டு பசங்க வந்து நம்மகிட்ட காசை திருடிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து த ஆக்சுவல் சைக்காட்டிக் அஜித் சார் வில் கம் அவுட். அது அந்த சமயத்துக்கு அப்புறம் தான் ஹீல் ஸ்டார்ட் யூசிங் லாட் ஆஃப் bad words எல்லாம் வந்து வரும் அவருக்கு. அப்புறம் ஹி டசன்ட் ஸ்டாப் ஹிம்செல்ஃப், அதுக்கப்புறம் ஹி ஜஸ்ட் கோஸ் ஆன், யூனோ அது வந்து போயிட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ அது வந்து அந்த இடத்துலேருந்து தான் வந்து அது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அந்த பிரேமும் மகத்தும் வந்து அந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற போது இந்த ரெண்டு பசங்களுக்குமே தெரியாது. கரெக்ட். வைபவுக்கும் அஸ்வினுக்குமே வந்து அந்த சமயம் வந்து அவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அந்த பசங்க திருடுவாங்களா இவங்க கிட்டேருந்து அப்படிங்கிறது வந்து ஒரு இருந்தது அந்த சமயம். அந்த ஸோ அது அந்த சீனில் வந்து தான் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க அது வந்து ஹெல் ப்ரோக்ளோஸ் அப்படின்ற, ஆமாம் அந்த மாதிரியான ஒரு ஒரு மொமெண்ட் அது. அதுக்கப்புறமா வந்து எவ்ரிபடி கம்ஸ் இன், அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதெல்லாம் போகும். பட் ஆனால் ஸ்லோவாக அங்கங்கே வந்து இவர் இவருக்கு ஒரு இவருக்கு இன்னொரு சைடு இருக்குன்றது காட்டிட்டே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. டெல் மீ அபவுட் தி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் சீன். ட்ராலி ஷாட் அது. ஆமாம், ஃபுல்லாக ரவுண்ட் ட்ராலி 360 degrees போட்டோம். ஓகே. ஸோ அதனால் வந்து என்னென்னா வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா 110 பேர் இருப்பாங்க. வா, ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸோ அந்த கேமரா வந்து இப்போ அஜித் சார் நடுவில் சென்ட்ரலில் இருக்காரு, இப்படி போயிட்டுருக்கு இல்லை இப்படி போ இப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வச்சதுன்னா, ஸோ இப்போ எங்கே போனாலும் எங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டும் எங்கே யார் இருந்தாலும் தெரியுவாங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு அந்த பின்னாடி பால்கனியில் ஒரு 40 பேர் பால்கனியில் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பெட்டுக்கு பின்னாடி, பெட்டுக்கு கீழே, அந்த சவுண்டு வைக்கிறவர் வந்து அந்த டேபிளுக்கு கீழே. ஸோ அந்த சுற்றியே அவர் அஜித் சார் நடிக்கிற அந்த சீக்வன்ஸ் சுற்றி வந்து 150 பேர் இருந்தாங்க. ஸோ நான் வந்து அந்த பின்னாடி ஒரு சின்ன ஒரு படிக்கட்டு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் நான் உட்காந்து அங்கே வந்து மானிட்டர் வச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன். நான் வந்து டைலாக்ஸ் அவங்களுக்கு வந்து அப்பப்போ அவருக்கு அவர் என்னென்னா வந்து என்ன என்னை வந்து
ஏன்னா அது சிங்கிள் ஷாட்டில் பிளான் பண்ணோம். அது வந்து ஆக்சுவலி வந்து அந்த ஃபுல் ரவுண்ட் ட்ராலி வந்து சிங்கிள் ஷாட்டில் போயிட்டே இருக்கும், டைலாக் பேசிட்டே இருப்பார். ஆக்சுவலி வந்து ஃபிலிம் ரோல் முடிஞ்சு தான் வந்து ஃபிலிம் முடிஞ்சு தான் வந்து வி ஹேட் டு கட். ஓகே. ஸோ அப்போலாம் அந்த படம் ஃபிலிமில் எடுத்தோம், டிஜிட்டல் எடுக்கல. ஓகே. ஸோ ஃபிலிமில் எடுக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து ஒரு 400 அடி நீங்கள் அது போய் அது முடிஞ்சப்பறம் தான் வந்து அது கட் ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் லென்ஸ் மாற்றிட்டு திரும்ப ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லி வேறு வேறு ஆங்கிள் வேறு வேறு லென்ஸில் எடுத்தோம் நாங்கள். ஒரே சீக்வன்ஸு வேறு க்ளோஸு கொஞ்சம் வைடு கொஞ்சம் மிட்டு எல்லாமே சேர்த்து போட்டு எல்லாத்தையும் எடுத்தோம். இட் வாஸ் ஜஸ்ட் ஷார்ட் இன் ஐ திங்க் த ஹோல் சீக்வன்ஸ் அந்த சீக்வன்ஸ் மட்டுமே ஒரு 2 hours to 3 hours ஷூட் பண்ணிட்டோம். வா ஓகே. அது ஹி வாஸ் ஸோ ரெடி அண்ட் இட் வாஸ் சிங்கிள் ஷாட்லேயே பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பெரிய டேக்ஸ்லாம் போவே இல்லை நாங்கள். ஸோ ஹி வாஸ் லைக் செம்ம எந்துவாக இருந்தாங்க. எந்துவாக இருந்துட்டு இட் வாஸ் லைக் ஹி நியூ தட் திஸ் இஸ் அ சீன் வேர் ஐ கேன் ஸ்கோர் அப்படிங்க. ஏன்னா மற்ற எல்லா சீக்வன்ஸ்லையுமே வந்து ஈஸ் வித் சம்படி எல்ஸ். ஸோ இதில் வந்து அவரோட சின்னதாக அவரோட ஹியூமர் சைடும் இருக்கும், ஒரு ஒரு டெவிலிஷ் ஹியூமர் ஒன்று ஈவில் சைடாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹியூமராக இருக்கும். பிரேம குறும் போது சாடுறா அவன் இப்போ இப்படி சொல்ல மாட்டானே, நீ எப்படி சொல்லுவ சொல்லு அப்படின்னா கட் பண்ண எவ்வளோ பண்ணிட்டீங்க இது பண்ண மாட்டீங்களா என்ன மட்டும் விட்டுருங்களேன் சொல்லி என்ன குடும்ப சார் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆ இப்படி தான்டா சொல்லுவேன் நீ சொல்லி சொல்லுவார். அவர் வந்து அது அவருக்கு பிரேமம் ரொம்ப பிடிக்கும், அதனால அது பிரேம் அதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் வந்து அவர் அப்படியே ஆட்டோமேட்டிக்காகவே வந்தது இதெல்லாம். பட் ஆனால் வந்து இட் வாஸ் ஸோ மச் ஃபன் டு டூ தட் சீன். அது ரொம்ப எங்களுக்கே ரொம்ப அது அது அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசையாக பண்ணுவாங்க. அண்ட் இன் டுடே சினாரியோ ஸ்மோக்கிங் சீன்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் வரப்போவே நிறைய எதிர்ப்பு வருது. ஸோ பட் அந்த சீனில் ஹி ட்ரிங்க்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்மோக்ஸ். ஸோ அவருக்கு எந்த வித இதுவுமே இல்லையா அந்த சீன் பண்ணுறது? இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த கேரக்டருக்கு தேவை அப்படின்ற போது அது பண்ண அவர் பிகாஸ் அது கதை சொல்லும் போதே வந்து இஸ் சோஷியலி நாட் ரைட் கை அப்படிங்கிறது ஒருத்தருடைய கதை. ஸோ அவன் வந்து அவனோட ஃபஸ்ட்டு பிளான்லேருந்தே காசு அடிக்கணுங்கிறது தான் பிளான். அவன் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலுமே வந்து அந்த அரவிந்த் ஆகாஷை காப்பாற்றினதே வந்து உள்ளே இருக்கிற பிளானு இதுலன்னா இவங்ககிட்ட இப்படி க்ளோஸ் ஆகலாம் எல்லாமே அவருக்கு தெரியும். தெரிஞ்சு பிளான் பண்ண ஒரு விஷயங்கிறதுனால வந்து யூஸ் ஸோ ஃப்ரீ அபவுட் இட். இப்போ தான் சோஷியல் மீடியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வந்து அப்போல்லாம் 2011 சோஷியல் மீடியா அவ்வளோவா யாரும் ட்விட்டர் பக்கம்லாம் பெருசாக வந்து க்ரௌடே கிடையாது. எனக்கு எல்லாமே அப்போல்லாம் வந்து ஒரு 1000 தான் இருக்கும் ஃபாலோவர்ஸு. ஸோ அப்போ வந்து அவ்வளோ பேர் வந்து உள்ளே கிடையாது. அதனால் வந்து இவ்வளோ எதிர்ப்பு இதெல்லாம் வந்து வராது. இப்போ தான் வந்து யாரை என்ன போட்டாலும் வந்து ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணுறது இது வந்து தப்பு, போஸ்டரில் சிகரெட் வச்சுருந்தா அது தப்பு, ஒரு படத்தை படமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இல்லைன்னா ஒரு ஆக்டரால் எதுவுமே பண்ண அவர் எல்லாமே சோஷியலி நல்ல கேரக்டர்ஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அந்த ஆக்டரால் வேறு எந்த கேரக்டர்ஸுமே பண்ண முடியாது. ஸோ அவர் வந்து எப்போவுமே நல்லவரா சாந்தமானவரா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவரா இப்படியே எவ்வளோ நாள் தான் ஒரு ஒரு ஹீரோ பண்ண, ஏன்னா ஹீரோ எல்லா படமாக தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதுதான் வந்து இப்போ அதுதான் சோஷியலி ரைட்டுன்னா வந்து டெம்ப்ளேட் மாதிரி ஆகிடும். டெம்ப்ளேட் ஆகிடுச்சு, ஆகிட்டு இருக்காங்க, அதுதான் ஆக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. ஐ திங்க் திஸ் இஸ் வாட் யூ ஷுட் நாட் ஸ்மோக், யூ ஷுட் நாட் ட்ரிங்க், யூ ஷுட் நாட் யூ ஷுட் ட்ரீட் எல்டர்ஸ் ப்ராப்பர்லி. திஸ் இஸ் இன் அ ஸ்கூல் அது, ஓகேங்களா? திஸ் இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் மீடியம், இது அப்படி அப்படி பார்க்கணும். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு போஸ்டரில் ஒரு இப்போ சர்க்கார்லேயே பார்த்தீங்கன்னா அது இஸ் ஹேவிங் அ சிகரெட் அது அதுவே தப்பு, அது வந்து மிஸ்லீடிங் தி ஆடியன்ஸ் இது வந்து சொல்லித்தராரு. இல்லை அது கேரக்டருங்க, அது அப்படி அப்படி எழுதலைன்னா வந்து எல்லோருமே நல்லவங்களாகவே பண்ணால் அப்புறம் என்ன படம்? ஏன்னா இது விஷுவல் மீடியம். ஸோ அது விஷுவலாக நீங்கள் எப்படி காட்டுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த டைமில் வந்து தம் தண்ணிலாம் வந்து இட் வாஸ் அவ்வளோவா எடுத்துக்கல மக்கள் வந்து. இட் வாஸ் அ ஸ்டோரி அபவுட் evil guy, a bad guy. So it was okay, I think. Brilliant. And coming back to the chess scene, adula pawns vechinda kuda Mahat and Prem would be the smaller pawns. Yeah. And Vaibhav and Ashwin would be a bit bigger. So is that to show that Ajit's character vanda avanga Mahat and Prem underestimate pandra mari? Yes, okay. Absolutely. Avaru yaarume edhirpaakada oru vishayam adu, adu kandippa avaru edhirpaakave illa, adha avaru solla oru mokka pasanga kitta poi yemantane nanu solli andha edathula oru thar solvar avaru. ஸோ அதனால் வந்து ஸோ பேசிக்காக அதுதான் ஐடியா. இந்த மாதிரி வந்து ஒரு சப்ப பசங்க உண்மையிலேயே வந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க அது வந்து சொல்லணும். அண்ட் தட் கிங் இல்லை கிங் மேக்கர் அப்படின்ற பிகாஸ் ஹீ அவனோட ஐடியா ஹீஸ் மேக்கிங் எவ்ரிபடின்றதுனால வந்து ஹி கால்ஸ் ஹிம்செல்ஃப் த கிங் மேக்கர். பேக் டு வாட் எவர் ஹி திங்ஸ் அபவுட் ஹவு த சீன் வில் ஃப்ளோ. அப்புறம் ஹி கம்ஸ் அவுட் அண்ட் ஷூட்ஸ், ஹி திங்ஸ் அபவுட் ஷூட்டிங் எவ்ரி ஒன். அப்போ வந்து பிளட் வந்து கிரீன் கலராக காமிச்சிருப்பீங்க, வாட் வாஸ் த ரீசன்? சென்சர் தான் சவுப்பாக கட்டினா வந்து மர்ச் இது பண்ணணும், மொசைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. இது எப்படியும் அவரோட ட்ரீம் தானே. ஸோ அதனால் அவருடைய தாட் ப்ராசஸில் எப்படி வேணாலுமே இருக்கலாமே, ஏன் ஒருத்தரோட தாட் ப்ராசஸில் பிளட்னா ரெட்டாக தான் இருக்கணும், எப்படி வேணால் இருக்கட்டும், ஒரு இமேஜினேஷன் தான். ஏன்னா பிகாஸ் எவ்ரிபடி கம்ஸ் இன் தர் சூட்டு எல்லாம் அப்படி வருவாங்கன்றதுனால பண்ணிட்டோம்.
சூப்பர். அண்ட் அந்த சீன்லேயே வந்து ஃபர்ஸ்ட் இவர் மிஸ்கால்குலேட் பண்ணுறப்போ அஸ்வின் கேரக்டர் அவரை ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி தட்ஸ் நாட் இவன் த பெஸ்ட் பார்ட், த பெஸ்ட் பார்ட் இஸ் வென் ப்ரீவியஸ் சீன் வைபவ் வந்து அவரை அறையிற மாதிரி இருக்கும். அடிசருக்கும் அப்படிங்கிறது தான் மேட்டர். அந்த இடத்துல வந்து ஒரு நம்ம ஒரு பிளான் பண்றோம், அந்த பிளான்ல என்ன தப்பாகலாம் அப்படிங்கறதையும் அவர் யோசிக்கிறாரு அப்படின்ற போது வந்து அவர் இன்னும் எவ்வளவு ஸ்மார்ட்டா திங்க் பண்றாருங்கிறது தெரிஞ்சது. இன்னொரு சீக்வன்ஸ் என்னன்னா வந்து அது நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து இடத்துல நீங்கள் தப்பாக பேசணும், உனக்கு இந்த மாதிரி 500 crore இருந்துச்சுன்னா உனக்கு ஒன்று இல்லை 1000 crore கிடைப்பா இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லணுன்னா வந்து அவன் வந்து பிகாஸ் இஸ் இன் லவ் வித் இஸ் இஸ் நியூலி மேரிட் ஃபெலோ, ஸோ அதனால் வந்து அவனுக்கு இன்னும் கோபம் வந்து அவன் அடிக்கிற மாதிரி இருக்கணும்னா வைபோ நான் சத்தியமாக என்ன தியேட்டரில் வச்சு செஞ்சுருவாங்க நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு டேய் நீ அடிச்சு ஆகணும்னு சொல்லி அவர் வந்து இன்னும் வைபோ கிட்ட சொன்னேன் கொண்டுருவேன்டான் அப்படின்னு அடிச்சு ஆகணும் அப்படின்னா அதை அடிச்சுட்டு அவன் ஓடிடுவான், அடிச்சுட்டு வந்து ரெண்டு பேசிட்டு போனான்னு அடிச்சுட்டு திரும்ப வந்து சத்தியமாக நான் அடிக்கல சார் அப்படின்னு சொல்லி கேமரா எடுத்துல வரும். ஆமாம் அதாவது உண்மையிலே அவன் பயந்துட்டு பண்ணது அது, அதுக்கப்புறமா அதை மக்கள்லாம் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஹி வாஸ் வெரி வெரி ஓப்பன் பட் அது அது வேணும்னு நினச்சேன் நான் அவர், ஏன்னா அது அதுக்கப்புறமா வந்து அவனுடைய லவ்வும் அந்த இடத்துல காட்டணும் நான் பிகாஸ் அவன் அடுத்த சீக்வன்ஸ் அடுத்த சீனை சாப்பிட்றான். ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல அவனுடைய கேரக்டருக்கும் கொஞ்சம் டெப்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவனை அந்த இமோஷ்னலாக அந்த இடத்துல ட்ரீட் பண்ணுவான். அண்ட் லாஸ்ட்டில் பிரேமா ஷூட் பண்ணுறப்போ 786 ரஜினி சார் எட்டனாவது ரஜினி சார் ரெஃபரன்ஸ். ஸோ ஆமாம் பயங்கர ஃபேன் மூமெண்ட் தான், நாங்கள் பெரிய தலைவர் ஃபேன்ஸு. ஸோ அதனால் வந்து அங்கே ஏதாவது ஒன்று லைட்டாக அடி வச்சுக்கோங்க. மூவிங் அவே ஃப்ரம் த ஃபிலிம், படம் வந்தபோது ஒரு லாட் ஆஃப் டாக்ஸ் அபவுட் சீக்வல் இருக்குமா இதுக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துச்சு. ஸோ எனி அப்டேட்ஸ் இப்போது? இல்லை தெரியல, அது நம்ம அப்போது ஒரு சும்மா ஒரு ஐடியாவாக பேசினோம், அதுக்கப்புறமா அது எப்போ நடக்குதுன்னு தெரியல. அது அஜித் சாரும் அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு எப்போ ஒரு ஓகேடா பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நான் பண்ணலாம். அப்போ ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குன்னு சொல்லலாமா? ஒரு ஐடியா ரெடியாக இருக்குது, அப்படி அது அவர் ஓகே சொன்னார்னா அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ் போகும். பிரில்லியன்ட். அண்ட் யூ காட் பார்ட்டி கமிங் அப். எஸ் எஸ். ஸோ எப்போ ரிலீஸ் ஆகிற மாதிரி அது படம்? Planning to come out in August. Okay. So the movie is like another, it's a fun ride. But ana konjam idu oru first time oru oru comedy of errors try panniruken. Okay. So adu na idurike na andha mari konjam pannadhu kedaiyadhu. Idu konjam andha Michael Madana Kamarajan type la irukum. Adu konjam kolappangal irukum. Adu ivanga vera patti pesuvaanga avanga konjam crazy moments irukum. And athana characters vaada irukku. Nariya characters irukanga. So adanalai adu vechi konjam play pannirukom. So it's a one night film again. Okay. With a lot of characters and it's a fun ride. It's a fun film. So any upcoming projects that you plan to start? இப்போ ஆர்கே நகர் ப்ரொடியூஸ் யா நானும் பத்ரின்னு சொல்லி என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ பிளானிங் டு ஸ்டார்ட் அனதர் ஃபிலிம் அண்ட் பிளாக் டிக்கெட், ஒரு கொஞ்சம் பெரிய டைரக்டரோட சேர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு வெரி நைஸ் ஸ்கிரிப்ட். பிரில்லியன்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு கொஞ்ச நாளில் அனௌன்ஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் அ லாட். தேங்க் யூ.